குட் வில் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டிலலாம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். குட்வில்லில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 11 ரூபா பெர் ஆர்டருக்கு நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு 937-927 நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. இந்த டிஸ்க்ளைமரையும் கொஞ்சம் பொறுமையாக படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சார்ட் வந்து 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். நான் இந்த ஸ்கேல் எல்லாம் சுருக்கியிருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இதில் ஒரு ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருக்கிறோம். இந்த ட்ரெண்ட் சேனலை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, எப்படி மார்க்கெட் வந்து அழகாக சைடாக டயகனலாக மூவ் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் சேனலோட பார்த்து இது தான். இந்த ஜோனில் பல தடவை மார்க்கெட் வந்து இந்த சேனலை விட்டு வெளியே போயிருந்தாலும் மார்க்கெட் மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளே இழுத்துருக்கு இந்த கான்ட்ராக்டில். அந்த அடிப்படையில் சமீபத்தில் மார்க்கெட் வந்து நேற்றுலாம் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மேலே போய் ட்ரேட் ஆகி கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கும், மேலே போய் கீழே க்ளோஸ் ஆகிருக்கும், திருப்பி இந்த சேனலுக்குள்ளே வந்துட்டு ரிகவர் ஆகி போகுது. ஸோ இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் பாருங்கள். இங்கே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கும், திருப்பி க்ளோஸ் ஆகி கீழே. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை இங்கேயும் தாராளமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் சேனலுக்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த ட்ரெண்ட் சேனல்லாம் எப்படி வரையணும், எப்படி இதை வச்சு யூஸ் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கெலாம் நம்ம நிறைய எஜுகேஷ்னல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் எங்கள் யூடியூப் சேனல் ஹோம் பேஜுக்கு போய் பாருங்கள், பார்த்து நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கேலை நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இங்கே அங்கங்கே வந்து நம்ம வரைந்தது இருக்குது, அதில் ரிமூவ் பண்ணிடலாம். சரி, நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது? ஸோ இந்த சேனல்லாம் பாருங்கள், இது அப்படியே தான் இருக்குது. ஆரஞ்சு, ப்ளூவு, இதெல்லாம் இந்த கலர் வந்து அப்படியே தான் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ண தான் போகிறோம். நேற்று மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 6360 பக்கமாக ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு இறுதியாக 6420 வரைக்கும் போயிட்டு கீழே சரிவை கொடுத்து 6311 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 6280-300 ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒன்று இந்த ட்ரெண்ட் சேனலோட பார்த்து, ரெண்டாவது கடந்த போன வாரம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6200-6220-160 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கேன். ஸோ 6160 வரைக்கும் பை பண்ணலாம், 140 ஸ்டாப் லாஸ் எடுத்து. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம ட்ரெண்ட் சேனலும் இருக்கு. ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் எங்கே வேணாலும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஏற்றத்தை கொடுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து 6260 சப்போர்ட் இருக்கலாம், எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுத்து ஏற்றத்துக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். இது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஏற்கனவே நேற்று ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம செய்ய முயற்சிச்சிருக்கோம். அதை 5900 செல் பண்ணி 5800 பை பண்ணுறது. மறுபடியும் ஒவ்வொரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டாக போட முடியாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பையர் ஆஃப் ஆப்ஷனுக்கும் நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண தான் போகிறோம். இன்னும் வரப்போகிற நாட்களில் செல்லருக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாகவோ அதுக்கு அதிகமாகவோ நம்ம பையர் ஆஃப் ஆப்ஷனும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் 6500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 6500 ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட்டை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது இந்த 6500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் சார்ட்டை. சரிங்களா? இதில் 120 அப்படின்றது ஓரளவு மார்க்கெட்டில் நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேப் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலெல்லாம் போயிட்டு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 150 பக்கமாக வந்திருக்கு. மார்க்கெட் வந்து இன்றைக்கி 140-150 ரேஞ்சில் இருக்கும். படிப்படியாக மார்க்கெட் 120 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 120 பக்கமாக வந்தால் பை பண்ணிவிட்டு 90 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 6500 அவுட் ஆஃப் மணி கால் ஆப்ஷன். சரிங்களா? மார்க்கெட் எந்த கண்டிஷனில் 120 வந்து தொடும் அப்படின்னா, 6220-6200 இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமாக மார்க்கெட் இருந்தால் 120-110 இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் 20 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது வந்து 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் என்ன அர்த்தம்னா, 6140-6120 இந்த ரேஞ்சுக்கு இந்த ரேஞ்சை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்ததுன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிரும். நம்ம எதிர்பார்ப்பு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்ன்ட்டு. ஸோ நம்ம எதிர்பார்ப்பு கரெக்டாக இருந்தால் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த 120 ரூபா 130 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குகிற இந்த கால் ஆப்ஷன் தாராளமாக 200-220 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஸோ ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன வாய்ப்புலாம் வருதுன்ட்டு. குட்வில்ல மறக்காமல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 937-927 நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுங்க. நன்றி, வணக்கம்.